சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி தாக்கல் செய்த மனுவில் நீட் தேர்வுக்கு எதிராக 50 லட்சம் கையெழுத்துக்களை பெறும் இயக்கத்தை தமிழக அமைச்சர் உதயநிதி துவக்கியுள்ளார். இயக்கத்தில் இணைந்து கையெழுத்திடும்படி பள்ளி மாணவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றனர். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசு இயற்றிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அந்த சட்டத்துக்கு எதிராக மாநில அமைச்சர் போராட்டம் அறிவிக்க முடியாது. கையெழுத்து இயக்கம் தொடர்பாக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் இதை அரசின் கொள்கையாக கருத முடியாது. இந்திய அரசமைப்பின் மீது உண்மையும் மாறா பற்றும் கொண்டிருப்பதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த முடியாது. பள்ளிகளில் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுகிறது. எந்த அனுமதியும் பெறாமல் நடத்தப்படும் இந்த கையெழுத்து இயக்கத்தை அமைச்சரே துவக்கியுள்ளதால் ஆசிரியருக்கும் அதிகாரிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பள்ளிகளில் கையெழுத்து இயக்கம் நடத்த அனுமதிக்க கூடாது என பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரியிருந்தார். வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கையெழுத்து இயக்கத்தால் மனுதாரர் எப்படி பாதிக்கப்படுகிறார், நீட் தேர்வு விஷயத்தில் மத்திய அரசு ஏதேனும் முடிவெடுத்து மாணவர்கள் நலனுக்கு விரோதமாக அமைந்தால் வழக்கு தொடரலாம், அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது, இதுபோன்ற பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்ய ஒரு வரம்பு உள்ளது, இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை நிரூபி 1 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்தால் வழக்கை விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்ட வழக்கை வாபஸ் பெற அனுமதி அளித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.